அன்பார்ந்த ஆடியோ ரசிக பெருமக்களே இப்போ இந்த கேசட்டில் கேட்குற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறணும் ஏன்னா ஒரு அகில இந்திய பொருட்காட்சி நடக்குது அதில் நானும் என் மாப்பிள்ளையும் உள்ளே போகிறோம் நாங்கள் என்னென்ன பார்க்குறோங்கிறத நீங்கள் இப்போ காதால் கேட்க போகிறீங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம் நீங்கள் எங்கள் கூட வர்றீங்க வணக்கம் திருநெல்வேலி ரேடியா முதல்ல விளம்புறோம் முடிஞ்ச உடனே கிளம்புறோம் இல்லை என்ன பால் பாடி பார்க்குத வீட்டுக்கும் போகாமல் ரோட்டுக்கும் போகாமல் நடுவில் நிற்குதுன்னு பார்க்குறியா எப்படி போய் தொலைடுது உங்கள் அக்கா தான் சொல்லி தொலைஞ்சா வரும்போது ஏதாவது நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு ஏதோ நல்லெண்ணெய் தின்னுதானே அவங்க அப்பவே செத்து போய் தொலைஞ்சான் இப்போ என்றைக்கு சாவி சொல்லுதாலோ டிங் டாங் லிரில் எள எள லல எல ல லிரில் புத்துலரு சோப்பு மங்காத புதுமை தேய்ச்சி குளித்து அழுக்கு போகும் லிரில்

பக்கத்து வீட்டு பொம்பளைங்களாம் காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டிட்டு வர்றப்ப எனக்கு பொறாமையா இருக்கியா வாய முரு கள்ளி உங்க குடும்பம் தான் காட்ட மறுத்த குடும்பம் ஆச்சு மருமகம் ஒரு சட்ட போட்டாலே தாங்க மாட்டானு வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் படத்தை பக்க கையில துட்டு வேணும் கிழக்கு வாச இப்பவே கண்டு கழியுங்க கார்த்திக் கைலி கட்டி நடிக்கும் கிழக்கு வாச சினி ஜெயந்தி சிரிப்பு முட்டி நடிக்கும் கிழக்கு வாச வெறி வெறிய நடிக்கும் கிழக்கு வாச உங்க ஊர் கொட்டாவில் வந்துருக்கு போகாதீங்க படம் போட்டுற போறோம் டிங் டங் அண்ணாச்சி இதுவரை கேட்டது திருநெல்வேலி விளம்புறோம் கிளம்புறோம் அங்க பாரு எம் கே தேராஜ பாவம் வீடியோ கேசட் கடை வச்சிருக்காரு அடடே இங்க பத்தியா கேபி சுந்தரம்பால் கேசட் வாங்க வர்றாங்க போல தெரியுது வா என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம் ராஜா ராஜாதி ராஜா அன்று முதல் இன்று வரை அரசு முத்திரையோடு வீடியோ கேசெட் விற்கும் எம் கே தியாகராஜா யாரது ஓ அவையா தாயே தாங்களுக்கு என்ன வேண்டும் அறுபடை வீட்டையும் அற்புதமாக விளக்கும் வீடியோ கேசட் ஒன்று வேண்டும் அவையே சுட்ட கேஷெட் வேண்டுமா சுடாத கேஷெட் வேண்டுமா தியாகராஜா கேசட் அனைத்தும் விற்பவண்ணி சுட்ட கேசட் வேண்டுமா சுடாத கேசட் வேண்டுமா என்று என் அறிவை குழப்பலாமா அப்படி என்றால் என்ன அவையே சுட்ட கேஷெட் என்றால் திருட்டுத்தனமாக பதிவு செய்தது சுடாத கேசெட் என்றால் ஒரிஜினல் வீடியோ கேசெட் தாங்களுக்கு என்ன வேண்டும் சுட்ட கேசெட் வேண்டுமா சுடாத கேசெட் வேண்டுமா என்று என் அறிவிற்கு சுட்டிக்காட்டிய தமிழ் தமிழ்க்குடிமகனே மனதை திடப்படுத்தி உன்னை நான் கைது செய்கிறேன் ஆ டாயே என்ன உளருகிறீர்கள் நான் உளரவில்லை அப்பனே நீதான் தான் உளறிவிட்டாய் வந்திருப்பது பெண் போலி சென்றும் அறியாமல் என்னிடமே திருட்டு கேசெட் வேண்டுமா என்று கேட்டு நீயே மாட்டிக்கொண்டாய் கைது செய்யுங்கள் இவனை ஆ டாயே என்ன நாடகம் இது நான் என் வக்கீலை சந்திக்க வேண்டும் மதி கட்டவனே வாரண்டுடன் வந்திருக்கிறேன் அழைத்துச் செல்லுங்கள் இவனை தியாகராஜா மறுமுறை உன்னை சந்தித்தால் ஒரிஜினல் வீடியோ கேசட்டுடன் தான் சந்திப்பேன் நான் வருகிறேன் என்னமாமா பாகவதர் தள்ளிட்டு போயிட்டாங்க டே திருட்டு கேசட் வித்த தள்ளிட்டு போகாமல் தண்ணியாக வாங்கி தருவாங்க வேலையா பாடுறா வா போகலாம் ஏ அங்கே பாடுறா ஜனகராஜ் கறிக்கடை வச்சிருக்காரு பொருட்காட்சியில் இல்லாமல் வந்து கறிக்கடை வைப்பாங்க வியவஸ்தை கட்டவங்க சிலுக்கு சுமிதா என்னமோ பையத்திட்டு வருது வா அவங்க என்ன வாங்குறாங்கன்னு போய் பார்ப்பான் நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா கடைக்கு சோக்கா தான் பாட்டி வந்திருக்குது டே அரண் சாரு போய் சொத்தாப்பல் சேகராண்டா கடையில் போய் அக்காவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பாயாசம் வாங்கிட்டு வா உனக்கு என்ன வேணும் ஐயோ கறிக்கடியில் வந்து என்னையா கேட்க போகிறேன் கிட்னி இருக்குதாயா இப்போ தான் கிட்னியா சட்னிக்கு கொடுத்து அனுப்பிச்சா கிட்னி இல்லாட்டி பரவாயில்லையா குட்டி பையாவது இருக்காயா குட்டி பையா குட்டி பைய இப்போ தான் என் குழந்தையாகட்ட கொடுத்து அனுப்பிச்சா கோணி பையன் இருக்குதே தட்டுமா கோணி பைய ஓ இடுப்பில் கட்டிக்காய்யா மூளை இருக்குதா என்னாத அது பார்த்து கேட்டுக்கணும் மூளை இருக்குதானு மூளை இருந்தா நான் என் கறி கடைக்கு கறி வைக்க வரேன் ஓ மூளை யார் ஏன் கேட்டா ஆட்டு மூளை தான் ஏன் கேட்டேன் ஆட்டு மூளையா இப்போ தான் மாட்டுக்கறி வைக்கிறவ வாங்கிட்டு போனா தலைக்கறி இருக்குது தரட்டுமா வேணையா அது என் தலை புரிசனுக்கு ஆகாது ஐயையா அப்படியா அப்போ சாரி ஆட்டுக்கால தரட்டுமா சூப்பர் போட்டு குடிக்கலாம் வேணையா அது என் கள்ள புருஷனுக்கு ஆகாது என்னாது அது கள்ள புருஷனா ஐயோயோ அப்ப சாரி நெஞ்சு கறி தட்டுமா பேனையா அது என் மூணாவது புருஷனுக்கு ஆகாது என்னாது மூணாவது புருஷனா டே காண்டு இன்னைக்கு நீ முழிச்ச முகமே சரியில்லைடா அம்மா நீ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு புருஷனை வச்சிருக்கியா உனக்கு கறிக்கடை ஒத்து வராதே பேசாம மீன் மார்க்கெட்டு பக்கம் போயிரு ஐயா அது உனக்கு ஆகாதியா ஐயோ அப்பா கடைய இழுத்து மூட நான் அக்கா கூட போறேன் மாப்பிள்ள நம்ம பொருக்காட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் முத முதல்ல தேகராஜ பாதரை பார்த்தோம் அவரை ஒரு பொம்பளை போலீஸ் இழுத்துட்டு போச்சு இப்ப கறிக்கடை வச்சிருக்கிற ஜனகராஜை பார்த்தோம் அவரை ஒரு பொம்பளையே இழுத்துட்டு போயிட்டா

உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் அண்ணனுக்கு வெட்டுனது மாதிரி டிஸ்கோ வெட்டணுமா உங்கள் அப்பாவுக்கு வெட்டுனது மாதிரி சம்மர் வெட்டணுமா உங்கள் தம்பிக்கு வெட்டுனது மாதிரி ஸ்டெப்பு வெட்டணுமா இல்லை உங்கள் மச்சினாக்கு எடுத்தது மாதிரி முட்டை அடிக்கணுமா அதெல்லாம் ஒன்றி வேணாம்பா பங்கு வெட்டி தம்பி காதோரம் வெட்டி விட்டால் அது டிஸ்கோன்னு எனக்கு தெரியும் கழுத்தோரம் வெட்டி விட்டால் அது ஸ்டெப்புன்னு உனக்கு தெரியும் தலையை சுற்றி வெட்டுனா அது சம்மர்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும் சுத்தமாக எடுத்துட்டா அது முட்டைன்னு இந்த ஊருக்கே தெரியும் ஆனால் இந்த பங்கு தான் எப்படி வெட்டுறதுன்னு தெரியல தம்பி ஐயா 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 ஒரே டென்ஷன் ஆகுது எத்தையாவது பிடிச்சி கப்புன்னு வெட்டி என் இஷ்டத்துக்கு விட்டு ஒருத்தன் தான் அன்னைக்கு மிலிட்ரியில் மேஸ்திரியாக இருக்கான் என் இஷ்டத்துக்கு விட்டு ஒருத்தன் தான் நேற்று கோயிலில் பூசாரியாக இருக்கான் என் இஷ்டத்துக்கு விட்டின ஒருத்தன் தான் உரக்கடையில் உற ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான் என் இஷ்டத்துக்கு விட்டின ஒருத்தன் தான் என்னைக்கோ உற விட்டு ஓடிட்டான் இதில் எவ்வளோ மாதிரி வெட்டணும்னு சொல்லு அவ்வளோ மாதிரி வெட்டி விடுறேன் எப்பா 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 தலைவா பிரதரே நம்மளை விட்டுருப்பா நான் திருப்பி திருப்பதியில் போய் லோசா போட்டு அடிச்சுக்கிறேன்ப்பா என்னது தலையை பிச்சுக்கிட்டு போகிறான் ஓஹோ தலையை பிச்சுக்கிட்டு போகிறது பேர் தான் பங்குவா அம்மையப்பா நீ எங்கேயோ போயிட்டடா என்ன என்னம்மா இப்படி தலையை பிச்சுக்கிட்டு ஓடி வர்ற மாமா இப்படி பேஜார் பண்றேன் நல்லா சேர்த்துக்கிட்டா முடி முடிவேட்டுறானா பேசியே கழுத்தடிச்சிட்டான் ஓட்டியாந்தத முட்டிக்கு முட்டி வலிக்குது மாமா என்னது முட்டி வலிக்குதா ஏ உன்னே மாதிரி ஆளுகளுக்கு தான் அங்க மருந்து குத்துக்கிட்டு இருக்கேன் பெரியவர்களே சிறியவர்களே வாலிபர்களே கிழவர்களே நீங்கள் இல்லறத்தில் நல்லறங்கானுங்கிறதுக்காக தான் எங்களுடைய ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று அம்ஜிக்கரையில் தயாரிக்கிற அம்பிகாலேகங்க இந்த அம்பிகாலேகத்தோட மகத்துவம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா படுக்கிறவனை முழிக்க வைக்கும் முழிக்கிறவனை படுக்க வைக்கும் உட்காரவனை எந்திரிக்க வைக்கும் எந்திரிக்கிறவனை உட்கார வைக்கும் குனிறவனை நிமிர வைக்கும் நிமிரவனை குனிய வைக்கும் தோற்றவனை குளிக்க வைக்கும் குளிக்கிறவனை தோட்ட வைக்கும் யோ அப்போ வாங்குறவனை போக வைக்கும் போறவனை வாங்க வைக்குமா தம்பி நீங்கள் அவசரப்பட்டு என்னை குழப்பிறீங்க இந்த மருந்தோட பெருமையை வாயால் சொல்ல முடியாது இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அத்திக்கா சித்திக்கா அரளிக்கா அமெரிக்கா அக்கக்கா பிச்சாக்கா அக்குள்ள புண்ணுக்கா கத்தால சித்தால காமால வாங்காம போனாலும் பின்னாடி வைத்தால ஆள வேறு அரசு வேறு அவர் வேறு இவர் வேறு அண்ணா இத எடுக்காம போனீங்கன்னா நீங்க வேற இதெல்லாம் இல்லாம பாருங்க கருங்குரங்கு வெங்கொருங்குரங்கு வரிக்கரங்கு வெரிக்குரங்கு கீழங்கு அருவம்பு மகிழம்பு அத்தி பிச்சுப்பு டாப் மாமட்ட பணமட்ட பொடிமட்ட தென்னமட்ட மட்டை சின்ன முள்ளு பெரிய முள்ளு தேமுல் பனங்கழு தென்னங்கு தண்ணி தக்காளி முக்காலி நாக்காலி பங்காளி பெங்காலி பத்திரக்காளி அப்பளம் ஆப்பிள் பழம் தெப்பக்களம் கொய்யாப்பழம் கோயில் குளம் சம்பளம் இதெல்லாம் ஒன்னா போட்டு மிஷின் அரைச்சு சட்டியில வச்சு அடுப்புல வச்சு கரண்டில கிண்டி வேக வச்சு உருட்டுனதாங்க இந்த உருண்டை இந்த சின்ன உருண்டை உங்க தொண்டையில போட்டு அரை கிளாஸ் வெண்ணில முழுங்கினாங்கன்னா மண்டையில வரைக்கும் மயக்க வரும் அதை கண்டு பயந்துராம உங்க குலதெய்வத்தை வேண்டிகிட்டு உருக்க ஒரு சாக்கடைக்கு நடுவில் நாலு கோணி குத்திக்கு தலைக்கு படுத்தீங்கன்னா தூக்கம் போகும் கெட்ட கனவுலாம் வராதுங்க அப்புறம் பாருங்க சார் சிலவங்க சிட்டுக்குருவி லேகியம்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க சிட்டுக்குருவின சிட்டுக்குருவில இருந்து அதுதான் சார் இல்ல இப்போ நான் அம்பிகா லேகியம்னு சொல்லி அம்பிகா வீட்ல லேகியம் எடுத்துட்டு வந்து எங்களுடைய ட்ரூப் மெம்பர்ஸ் ஆயுர்வேத தேடி அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துட்டு வந்து அசம்பிளி பண்ணி விக்கிறது இந்த அம்பிகா லேகியம் பாருங்க சார் ஆறு ரூபா டிக்கெட் எடுத்து போய் படம் பிடிக்காம வந்து நொந்து வெளியே வந்து டீ குடிப்பாங்க பீடி குடிப்பாங்க சிகரெட் குடிப்பாங்க வெத்தலாக போடுவாங்க கையில தொட்டு இருக்கிறவங்க கூட வாங்கி குடிப்பாங்க இதனால உங்க வாயில ஒண்ணு இல்ல வயித்துல புண்ணு வாயில புண்ணு இப்படி ஏதே ஒன்னு அதனால இப்படி అనవசியமா செலவு பண்ணி உங்க உடம்பை கெடுத்துக்காம இந்த அம்பிகாலயத்தை வாங்கிட்டு போய் நீங்க உங்க மனைவி சின்ன வீடு பெரிய வீடு மச்சினே மாமியா மகன் மருமக அப்பா அப்பப்பா அம்மா அம்மா மா அண்ணே அண்ணே அக்கா அக்கா தம்பி தம்பி இப்படி எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து கதவை ஒரு பக்கம் சா치 வச்சு குடிச்சிங்கனா உறுப்டாத குடும்பம் கூட உருப்பிட்டுருங்க ஐயா கூட்டத்துல யாராவது உருப்பிடாதவங்க இருக்கீங்களா எனக்கு எனக்கு குடு இருங்க 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 சே என்ன போனஸா கொடுக்கறீங்களா இல்ல வட்டிக்கு விடுறீங்களா இந்தியாவில் ஏன் இன்னும் நிலையான ஆட்சி அமையலன்னு இப்போ அப்படி அப்பா பா 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 பாப்பா ச்சே ஒரே பெரிய பேஜாராக இருக்குமா அப்பில் பொறுக்காட்சியா இது தொல்லை காட்சிடா நல்ல எஜிபிஷன் கூட்டு வந்த எஜிபிஷனா அது ஒரே கன்ஃபியூஷன் ரொம்ப டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள வா அந்த கடையில் உட்காந்து ஒரு டீ சாப்பிடலாம் சரி சரி ஆமா என்ன குர்கா மாதிரி ஒருத்தன் நிற்கிறான் குர்கா இல்லடா அவன் சைனாக்காரன் சைனால இருந்து இங்க வந்து டீ கடை வச்சிருக்கான் வா எப்படி இருக்குன்னு போய் சாப்பிடலாம் த ஐயா சைனா எனக்கு ஒரு சைனா டீ போடு இவருக்கு ஒரு சைனா காய் போடு

அண்ட் போதா சுகர் அண்ட் கொட 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 குச்சு 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 ஆய் குச்சு தேங்க் தா காஃபே தேங்க் யூ சார் எனக்கு ஒரு பூஸ்ட்டு தா கிளாஸ் குச்சு 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 ஆய் தேங்க் குச்சு ஏ போ டிஷ் ரெண்டு ரூபாய் டிஷ் அவங்க கூட டிஷ் இந்த டிஷ் வரேன் டிஷ் முகரே பாரு அவன் தான் ஜெண்டை போட்டேன்னா நீ ஜெண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேலையை பாரு இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா பித்தம் வாய்வு இருமல் சளி கண்ணெரிச்சல் வைத்தெறிச்சல் காண்டு ஐயா கல்யாணத்தில் சோறு திட்டு செரிமானம் இல்லாமல் இருக்கீங்களா இங்க வாங்கயா இந்த இஞ்சி மரப்பா வாங்கி போடுங்க வீட்டில் தண்டை செரிமானம் ஆகாமல் இருக்கீங்களா வாங்கயா ஐயா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா நானே பசியோட இருக்கேன் ஐயா இந்த இஞ்சி மரப்பாத்தீங்கன்னா வயிறு பான மாதிரி இருக்கிறவனுக்கு சொம்பு மாதிரி ஆயிருமியா உரியா இருக்கிறா உரிச்ச கோழி மாதிரி ஆயிருவாங்க வாங்கி சாப்பிடுங்க இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இருப்பாணம் இந்த அரசாங்க பொருட்காட்சின்னு சொல்லி திறந்தாலும் திறந்தாங்க இடியாப்பா வைக்கிறவன்ல இருந்து இஞ்சி மரப்பா விற்கிற வரைக்கும் உள்ள வந்து நம்ம உயிரை எடுத்து மாப்பிள்ள மேலே நடக்க முடியல கொஞ்ச நேரம் அந்த வச்சிருக்கிற பேப்பரை என்ன போட்டிருக்கேன் பிரதமரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு ஆட்சி அவர் கையில் ஒப்படைக்கப்படும் எவன் ஓடிப்பானா நமக்கு என்ன சிந்து பாத்து படி மாப்பிள்ள சிந்து பாத்து சிந்து பாத்தா தாத்தா காலத்தில் ஆரம்பிச்சது இன்னும் முடியவே இல்லை சிந்து பாத் குகையிலிருந்து வந்தான் பூதம் வந்தது மழை பெய்தது ஐயோ அம்மா சேத்தியன் தொடரும் என்னடாது அப்படி வந்துடுச்சே சரி சரி ராசி பலனை பாரு ராசி பலனா மேஷம் வேஷம் ரிஷபம் மாமனார் வருகை மிதுனம் தலைமறைவு கடகம் பக்கத்து வீட்டில் கலகம் சிம்மம் பயம் கன்னி பெண்ணிடம் செருப்படி துலாம் நண்பனால் செலவு விருட்சகம் வெட்டி பேச்சு தனுசு உடம்பெல்லாம் அரிப்பு ஐயோ கும்பம் பானை அடகு வைத்தல் மகரம் போதை மீனம் புத்திமதி மொத்தத்தில் தொல்லையில் அட்ரஸ் இல்லாமல் ஓடும் நாள் சரி சரி சிரிப்பாது வரதான் பார்ப்போம் வசனம் தேவையில்லை மேற்கண்ட சிரிப்பு படத்திற்கு பத்து ரூபாய் அபராதம் கட்டியவர் பரமசிவம் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்ட எம்எல்ஏக்கு வீடு வீடாக அடி விழுந்தது அய்யோயோ சென்னையில் முகமது அலி வம்பு சண்டை குத்து சண்டை போட்டு கொண்டிருந்த முகமது அலி இப்போது வம்பு சண்டை போடுகிறார் அந்த நிலைமை பத்தியா காணவில்லை மகன் காணவில்லை என்று புகார் செய்தவர் காணவில்லை குடும்பத்தோட காணா போயிருக்கானுங்க சரி சரி சாணக்கியன்னு சொல்லு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்பேன் புத்திசாலி பேப்பர் படிக்க மாட்டான் ஏ மாப்பிள பேப்பர் முதல்ல பாக்குறேன் நம்மள தப்பா நினைக்க போறாங்க வரணும் 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 சேட்டா சேட்டி பேட்டா பேட்டி அச்சன் அச்சி அம்மே அம்மி நீங்கள் கிளி ஜோசியம் எலி ஜோசியம் புலி ஜோசியம் நரி ஜோசியம் இப்படி பல ஜோசியங்களை பறைஞ்சு பல ஆளுங்களை படியேற்றி விட்டு கொட்டி கட்டி பறந்த இ கிளி ஜோசியன் பாலக்காடு பாலனாக்கம் ഉള്ള വാഴയിൽ ഏതെനും സോധനകൾ ഇന്നാരെങ്കിൽ എന്നിടത്തിൽ പറഞ്ഞാൽ നിങ്ങൾ സോധനയെ കുറച്ച് വയ്ക്കും നിങ്ങൾ അഞ്ച് രൂപ കൊടുത്ത് ചോദിച്ചാൽ നിങ്ങൾ അച്ഛനെ പറ്റി പറയും പത്ത് രൂപ കൊടുത്ത് ചോദിച്ചാൽ നിങ്ങൾ പരമ്പരയെ പറയും ചേട്ടാ ചേട്ടാൻ്റെ പേരെന്ന മോഹൻലാൽ ചേട്ടാൻ്റെ പേര് മോഹൻലാലോ മോഹൻലാൽ ഉങ്ങൾ കയ്യിൽ കുരുമേട് ഇരിക്കുന്നു കാശിമേട് ഇരിക്കുന്നു സൂലമേട് ഇരിക്കുന്നു ചെവ്വാട്ടെ ഗുരുനോക്കും കുരു വീട്ടൻ നോക്കും ഉണ്ടെ വീട്ട വീട്ടുകാരൻ നോക്കും நீங்கள் பைசா கொடுக்கல எங்கள் உங்கள் பாக்கெட்டை ஞான் நோக்கும் எந்த முகம் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கு நான் வரட்டே வரணும் 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 சேட்டா சேட்டி பேட்டா பேட்டி அம்மா அம்மா அப்பா வரனும் வரனும் கேட்டாங்க முதலர்னு சொல்லிட்டு இருக்க போடாங்கட்டு பெரிய தொந்தரா போச்சு எங்க போனாலும் ஏதாவது வித்துக்கிட்டு இருக்கானுங்க மாமா அங்க வரேன் ஒருத்த பேனாவிலே சட்டை போட்டு வரான் பேனா சார் பேனா சார் பேனா சார் இந்த பேனா பாருங்க சார் இது சாதாரண பேனா இல்ல அம்மா பேனா ஐயா பேனா 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 இதுல வந்து மூடி இருக்குங்க இதுல கருப்பு இருக்கு சிகப்பு இருக்கு வெள்ளை இருக்கு பச்சை இருக்கு மஞ்சள் இருக்கு இந்த பேனாவை நீங்க வாங்கி காதல் கடிதம் எழுதலாம் மிரட்டல் கடிதம் எழுதலாம் கவிதை எழுதலாம் கதை எழுதலாம் கப்சா எழுதலாம் காப்பி அடிக்கலாம் ஐயா இந்த பேனால பாருங்க இப்ப சுவத்துல குத்துறேன் அப்பவும் எழுதும் இந்த பேனாவை தரையில குத்துறேன் அப்பவும் எழுதும் இதுக்கு மேலே நீங்க வாங்கலையா ஐயா உங்க மூஞ்சில குத்துறேன் இப்பவும் எழுதும் மாமா என்ன மாப்பிள்ள நடந்துச்சு இப்ப வீணா போனவன் பேனா வந்துட்டு போனான் அப்பா அஞ்சு நிமிஷத்துல ஆட்டிட்டானே ஆட்டி மாமா அங்க பாரு படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறதுக்கு அவன் என்ன பாம்பா ஷூட்டிங் நடக்குது மாப்பிள்ள வா போய் பார்க்கலாம் டேய் எல்லாரும் நில்லுங்கடா ஓரம் நான் ஷூட்டிங்காக வந்திருக்கேன் ரொம்ப தூரம் ராஜாராம் சார் ரெடியா இந்த கதைப்படி நீங்கள் சினிமாவில் நடிக்கிற நடிகன் உங்களை போட்டு படம் எடுத்துட்டாரு ஒரு ப்ரொடியூசர் சார் அன்னைக்கே வித்துட்டாரு அவரது காரு அதனால் வீட்டில் போடல சோறு பட்டினி கிடந்தே செத்துட்டாரு அந்த துக்கம் விசாரிக்க இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் வரீங்க ரெடியா டேக் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நடிங்க சார் ஐயோ செத்துட்டாரா என்னை போட்டு படம் எடுத்தவரா உங்ககிட்ட எவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டுருங்க நீங்கள் செத்துட்டீங்களே சார் எனக்கு அமௌண்ட் கூட இன்னும் வரல ஏன் சார் இப்படி திடீர்னு செத்தீங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் என்ன சார் சொல்லுவேன் சார் நீங்கள் துக்கம் விசாரிக்க வரீங்க சோகமாக பேசுங்க டேய் யார் இவருக்கு மஞ்சள் சட்டையை போட்டு விட்டது கரு சட்டையை போடு போடு ரெடியா ஸ்டார்ட் ஓ அப்படியா ஓகே ஐயோ நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரே எவ்வளோ வெற்றி படம் கொடுத்தாரு வெற்றி படமா போயிரும் போல இருக்க நான் என்ன செய்வேன் எந்த படத்துல போய் நீ நடிப்பேன் ராஜாராம் சார் செத்தது உங்கள் உங்க இல்லை குழப்பாதீங்க சார் பெண்டாட்டி செத்தாலும் அப்படிதான் பேசுறீங்க புரோடியூசர் செத்தாலும் அப்படிதான் பேசுறீங்க டேக் ரெடியா சரிங்க இப்போ நான் நல்லா செஞ்சுறேன் ஐயோ எவ்வளவோ நடிகர்களெல்லாம் வாழ வச்சவர் இன்றைக்கி வாழாமல் போயிட்டாரு அவருக்கு அவர் குடும்பத்துக்கு நான் எப்படி துக்கம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் எனக்கு கையெல்லாம் ரொம்ப உதறது ஐயோ சார் கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நடிங்க சார் டேக் ரெடியா சாரிங்க கோச்சிக்கிறாதீங்க இந்த தடவை நான் கண்டிப்பாக நல்லபடியாக நடிப்பேன் ஆமாம் பெரியவங்களே உங்க வீட்டுக்காரரு உங்களை விட்டு போயிட்டாரு என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு உங்க குடும்பத்துக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க அவர் படம் எடுக்கலாம் பரவாயில்ல நான் ஒரு படம் எடுத்து உங்க குடும்பத்துக்கு ஃப்ரீயாக தர்றேன் அதை வச்சு நீங்க செத்தாரு என் மண்டையில ஏறுது மேல யார் நிற்க வேணாம் மாமா போன மாசம் வரும்போது இதே தான் எடுத்தாங்க இந்த மாசம் இதயசி எடுக்கிறாங்களா நல்ல கலைஞர்லாம் அப்படி தாண்டா நடிப்பாங்க ஒரு மாதம் என்ன ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாரு இதே சீனை தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு படம் நல்லா வரணும் ஏ எவன் எக்கே எடுக்கட்டு போனால் நமக்கு என்ன நம்ம வா போகலாம் சரி சரி வா என்னம்மாம்மா போட்ட காசுக்கு பாதி வச்சு பிஷனை பார்த்தாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மிச்சத்தை பார்த்துட்டு போவாமா பார்த்துட்டு தான் போனோம் அப்புறம் நான் சும்மா வைப்பா முடியும் ஆமாம் கிரிக்கெட் நடக்குதா ஏன்பா ரேடியோ தம்பி ஸ்கோர் என்னப்பா என்னது சோரா பசியில் அலையரம் போல தெரியுது ஸ்கோரை கேட்டால் ஸ்கோரை சொல்லிட்டு இருக்கேன் வேலையைப் போகிறேன் உங்கள்கிட்ட தான் ரேடியோ இருக்கில ஆன் பண்ணு ஏ என்னடா ரேடியோ போட்டோன்னு இப்படி காற்றாக வந்துக்கிட்டுருக்கு இது ஏசி டிசி மாம்மா ஓசியில் வாங்கினது சூடாக தான் நியூஸே வரும் டே டட டாடட டே டடடா டே டேடா நமஸ்காரம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ఫస్ట్ ఇన్నింగ్స్లో మెడ్రాస్ చేపాకంలో ఆడుతున్నాడు పాకిస్తాన్ ఆడుతుంది ఇండియా పోడుతుంది ఇప్పుడు ఇమ్రాన్ ఖాన్లు బ్యాటింగ్స్ చేస్తారు కబిల్ దేవులు బౌలింగ్స్ చేస్తున్నారు కపిల్ దేవులు ఇప్పుడు అప్పుడు చూసుకుని పందులో ఎచ్చ ప్యాంట్లో తెచ్చుకుని వస్తున్నారు వైట్ ప్యాంటులు సర్వ్ ప్యాంటుగా మారుతుంది ఇప్పుడు కబిల్ దేవులు ఆవేశంగా వస్తున్నారు ఆ పంద వేసుకున్నారు ఆడే దేవుడే ఏమిడా అది కబిల్ దేవ్ వేసిన పందులు ఓడిపోయింది సందులో ఇప్పుడు కపిల్ దేవుడు సెకండ్ బెల్ ఆవేశంగా ఎచ్చ పెట్టుకుని వస్తున్నారు వస్తున్నారు దేవ్ పోతున్నారు ఇమ్రాన్ ఖాన్ కొట్టేస్తాను సిక్సర్లో పోతుంది పాకిస్తాన్కు సిక్సర్ సిక్సరా వచ్చింది ఇండియాకు సైబర్ సైబరా పోతుంది ఇప్పుడు కబిల్ దేవుడు ఆవేశంగా మూనాదు బౌలింగ్ చేస్తున్నారు వాడు పంత తీసుకుని ఆవేశంలో హెచ్చకా హెచ్చహెచ్క హెచ్చహెచ్చకా పెడుతున్నారు ఇప్పుడు వాడు బౌలింగ్ చేస్తారు ఇమ్రాన్ ఖాన్ మిస్ చేస్తున్నారు శ్రీకాంత్లు అది క్యాచ్ చేసి చెప్తారు రే ఎవరు కొడుగా ఇది పందులో హెచ్కే పెడుతుంది ఒరే కబుడా కెప్టన్ గవాస్కర్లు కపిల్దేవ్ గట ఏమో మాట్లాడు అదికు కపిల్దేవ్ ఆవేశంగా చెప్తారు బూస్ట్ ఇస్ మై అలర్జీ ఏ మోలో క్రికెట్ నెచ్చే యజిత్పురీ అంత సేషన్ మాత్రమాప్ల సరి మాత్ర ఇది ఏర్ ఇండియాదానా

जी, रामराजा जी राम राजा कनगा जी कनगाजिल जी, जी एक्शन करता है करगाटकारजी मेरा श्री ताल हे रामराज वाला पिक्चर्स करगाटकार जी अच्छा अच्छा गाना है पाठकार चित्रा जी बालू जी गीतकार कंबर जी इलंगो जी कैमरा कार अशोक जी சங்கீத்கார் தேவதேவா சங்கீத் பகவான் ராஜாஜி பால்கார் ராமராஜி கரகாட்கார் ஜி ராமராஜ் பிக்சர்ஸ் கரகாட்ஜி ரேடியாவோட கொண்டு வந்து தெலுங்கு ஹிந்தி தமிழே எனக்கு மறந்து போச்சு இப்ப மரியாதையா ஸ்டேஷனை மாத்திர அதுல அருமையான தமிழ் வார்த்தை கேட்கணும் வணக்கம் ஏழைகளுக்கான வாடொலி நிலையம் இப்பொழுது சில விளம்பரங்களுக்கு பின்பு செய்திகள் தொடரும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போடுங்க எனக்கு போட்டி எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து மாங்காட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு சார் ரெண்டு பேரும் தனித்தனியா பிச்சை எடுக்கிறது இன்னையிலேருந்து ஒன்றா எடுக்கலாமே துண்ட விரிங்க கொடுங்க சார் ரூபாவானன் வறுமையுடன் வழங்கும் இணைந்த கைகள் உங்களை சமைச்சு போடுங்க துவைச்சு போடுங்க நான் சொல்றேன் போய் பல்லு விளக்கிட்டு வந்து முத்தம் கொடுங்க தானே சொல்றேன் ஏமா சாப்பிட மாட்டேங்கிற எனக்கு அண்ணி அப்பளம் வேணும் அண்ணி அப்பளம் பொறிச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் என்னடி சொன்னேன் அன்னி அப்பளமா உங்க அண்ணி தான் இன்னொருத்தையும் கூட ஓடி போயிட்டாலடி அந்த பஞ்சாயத்துக்கு தான் இப்ப ஊர்ல இருந்து ஆள் வேற வந்திருக்கல இன்னும் அன்னி அப்பளம் அன்னி அப்பளம் கேப்பியா அன்னி அப்பளம் கேப்பியா நீங்கள் எந்த கிரைண்டர் வாங்கினாலும் அதில் ஆட்டு உரல் இருக்கிறதா என்பதை கவனித்து வாங்குங்கள் என்னாச்சு குழந்த அழுகுது ரெண்டு உரையை வாங்கி ஊற்றுமா நீ குழந்தையா இருக்கிறச்ச தான் அது கிடைக்கலன்னு சொல்லி பட்டச்சாரையை வாங்கி கொடுத்தேன் இப்போ தான் உரை வந்திருக்குதே சீப்பா உடச்சி ஊத்து என்ன வரும்போதே கமகமன்னு வாசனை வருது எல்லாம் தமிழ்நாடு மலி உள்ள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன தானே சி தமிழ்நாட்டு டாஸ்கோ சொன்னேன் என்னாச்சு செருப்பு அந்துக்குச்சு நேர பணமரத்து செருப்பு கிடைக்கு பாப்பா என்னாச்சு நேர பணமரத்து செருப்பு கிடைக்கு பாப்பா

வாந்தியா பேதியா கண்ணறிச்சலா காதலா வைத்தெரிச்சலா பொறாமையா காண்டா ஆம் ஒரே ஒரு மூலிகை வைத்து பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் செய்து வரும் நாட்டு வைத்தியர் நல்ல சிவம் உங்களுடைய வியாதிகளை இன்றே சென்று குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் இன்னும் ஒரு வாரம்தான் உயிரோடு இருப்பார் வணக்கம் செய்திகள் வாசிப்பது வாசிக்க தெரியாதவர் ஆளு கட்சி தலைவர் உபாபதி எதிர்க்கட்சி தலைவி ஜெயலட்சுமிக்கு சூடு அவருடைய கேள்விகளுக்கு குபரி பதில் சூடு போட்டார் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இந்தியா வெற்றி பெற கோயிலில் விசேஷ பிரார்த்தனை லாரி லாரியாக தேகாய்கள் உடைப்பு இதில் தேங்காய் பொறுக்குவதில் இரண்டு வாலிபர்கள் பலி ஆனார்கள் மோகன் வயது இருபத்தி நாலு இவர் பழைய சூறை தேகாய் சுப்புவனின் ஒரே மகன் ஆவார் ராஜா வயது இருபத்தி மூன்று இவர் பூசிடிக்காயில் சில்லறை பொறுக்கும் சுப்பிரமணியின் செல்லப்பிள்ளை சம்பவத்தன்று இருவரும் தேகாய் பொறுக்கும் போது தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தேகாயால் உடைத்துக்கொண்டு கொண்டு பட்டையை போட்டார்கள் கிட்டி ரேஸ் நேற்று கிட்டியில் நடந்த குதிரை பந்தயத்தில் எப்பொழுதும் வெற்றி பெறும் லுயோ என்ற குதிரையை நம்பி எல்லோரும் படம் கட்டினார்கள் ஆனால் இம்முறை அது தோல்வியை அடைந்தது ஏதென்று விசாரிக்கையில் அந்த குதிரைக்கு யானை கால் வந்திருப்பது தெரிய வந்தது அதை நம்பி படம் கட்டியவர்கள் தலையில் துண்டை கட்டினார்கள் நேற்று சாலி கிராமத்தில் இருபத்தைந்து பேர்களை கொலை செய்த திரு ரவுடி ரக்கனுக்கு சிலை வைக்கப்பட்டது அவர் நினைவாக நூறு ரவுடிகளுக்கு இலவச பிரியாணி வழங்கப்பட்டது அதில் ஒரு ரவுடி தன்னுடைய பிரியாணி பொட்டலத்தில் முட்டை இல்லை என்று பிரியாணி பொட்டலம் வழங்கிய சரக்கு செல்வத்தை கத்தியால் மாறி மாறி குத்தினார் இதன் தொடர்பாக இன்ஸ்பெக்டர் ரவுடிகளை விசாரிக்கும் போது ரவுடிகள் பச்சை தாக்கியதால் சிவப்பு செய்திகள் பிரபாடபால தயாரிப்பு பாகா ராஜன் நடிக்கும் பாகா மடையன் பாடுவின் கைவடத்தில் கயலா கடைக்காரன் ரூபாய் ஒரு லட்சம் செலவில் கதாநாயகரின் தலையை கட் அவுட் செய்து ரோட்டில் வைக்கப்பட்டு உள்ளது ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் காய்லா கடை செட்டு போடப்பட்டு உள்ளது போகி அற்று வெளியாகும் இந்த படத்தில் காஜா சேகர் நடிக்கிறார் இத்துட தொண்டை வருட விட்டதிகளை ஆஸ்தமா கம்ப்ளைண்ட் வச்சு நம்ம ஊரில் எடுக்கிறாங்க சரி சரி வா அங்க என்னவா பல குரல் நிகழ்ச்சி நடக்க மாதிரி இருக்க ஒரு குரலும் கேட்கலடா உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் சரி சரி வா அன்பார்ந்த தாய்மார்களே தலைவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொருட்காட்சி எனக்கு ஏகப்பட்ட பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் நான் என் மனைவியின் செயலையை கூட துவைக்காமல் சமைக்காமல் இங்கு வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் என்னுடைய இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது செம்புமுத்துவின் மகன் ஈயமுத்து உங்களை பல குரலில் பேசி கிச்சு கிளிக்கா ஓட்டுவார் டே ஒழுங்கா பண்ணு மட்டுமா பல நடிகர்கள் வந்து இந்த மாங்கல்யம் தந்துனானே என்ற இந்த மந்திரத்தை சொன்னால் எப்படி இருக்கும் என்று ஒரு சிறு கற்பனை முதலாக வருகிறார் டி ராஜேந்தர் மாங்கல்யம் தந்தே சுபகே சங்கீத தரதாச்சிடம் தே மந்திரம் சொல்லி முடிச்சது ஏண்டா கட்டண தாளி இதுக்கு மேல நீ சும்மா இருந்தா போடுவண்டா போலி பொண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா ஆம்பளைங்க மனவரையில் உட்காந்து எழுந்திரிச்சா காத்து போன டீப்பு மாறிமா ஆனால் ஒரு பொண்ணு உட்காந்து எழுந்திரிச்சா வெடிச்சு போன டீப்பு மாறிமா பஞ்சர் ஒட்டு நாள் கஷ்டம் ஒட்டலை நாள் நஷ்டம் அவன் உனக்கு தாலி கட்டலைனா பரவாயில்லம்மா இதே மனவரையில் நான் உனக்கு தாலி கட்டுறமா தேமாச்சி டட்டா மேலத்த அடுத்ததாக ஜெனகராஜ் மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவன கேசுனா தந்தை சுபக சங்கீத தரதாஞ்சனும் ஏ அப்படி கல்யாண வீட்டில் வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க சுமாரா காண்டு நான் அடிச்ச பொண்ணுக்கு நீ தாலி கட்ட போறியா அதுக்கு நானே மந்திரம் சொல்ல வேண்டியதாயிடுச்ச அதை நினச்சி கண்ணீர் வராமல் என்ன பன்னீராக வரும் அடுத்தபடியாக நம்பியா மாங்கல்யம் தந்து நான் நமஜீவனை கேசுண்ணா தந்தை பத்மாவி சுவகே சங்கவிதா தரதாசனம் டே மாப்பிள இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அர்த்தம் தெரியாமலே நீ இது வரைக்கும் ஆறு கல்யாணம் பண்ணியிருக்க இப்போ நீ மரியாதையா இதுக்கு அர்த்தம் சொல்கிற இல்லை டே மொட்டை அவனை தூக்கி கடையில் கட்டு இவ கழுத்தில் நான் தாளி கட்டுறேன் அடுத்தபடியாக பாரதி ராஜா மாங்கல்யம் தந்து நான் நமஜீவனை கேசுனா தந்தையே பத்மாமி சுபகே சங்கீத தரதட்சணம் என் இனிய மணமக்களே எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே எல்லோரும் இம்மந்திரத்தை சொல்லிதான் தாலி கட்டுகிறார்கள் ஆகவே இத்திருமணத்தை நான் வேறொரு ஜன்னலின் மூலமாக பார்க்கிறேன் நாதஸ்வர இசைக்கு மட்டும் தாலி கட்டும் இத்திருமணத்தை கிராமத்து குயில்களின் இனிய இசையில் நடத்தப் போகிறேன் அக்குயில்களுக்குத்தான் இத்திருமணத்தின் மறுபக்கத்தை பார்க்க முடியும் அப்பொழுதுதான் நந்தவனத்தில் கைகோர்த்து கொண்டு நடந்த திருப்தி எனக்கு ஏற்படும் ஆகவே எல்லோரும் கிராமத்திற்கு புறப்படுவோம் அடுத்தபடியாக பழம்பெரும் நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் வந்தே மாங்கல்யம் தந்து நானேனா நம ஜீவன கேசனா தந்தே பத்மாமாமி மாமி சங்கீத தாரரிசனம் பலே பலே நல்லா மிஸ் பண்ணியிருக்காள் கெட்டி மேலம் கெட்டி மேலம் மாப்பிளே சீக்கிரம் தாலியை ஜாலியாக கட்டுங்க பலே பலே மூணு முடிச்சு போடுறது போது நாலு முடிச்சு போட்டுட்டீங்களே ஆ எல்லாரும் அச்சதை போட்டிங்களே போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓட்டிடுங்க அடுத்தபடியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் மாங்கல்யம் என்றால் தாலி என்று பொருள் தந்து நானே என்றால் அதை தந்தேனே நான் உனக்கு நம ஜீவனே என்றால் நம் ஜீவனெல்லாம் கேசுனா என்றால் காசுலதான் தந்தே பத்மாமி சுவகே தந்தாளே பத்மாமாமி அந்த காசை சங்கீத தரதட்சணா இது சங்கீதாக்கு கொடுத்த வரதட்சணை இதுதான் இந்த மந்திரத்திற்கு பொருள் இன்று மனமுடிக்கும் நீ தேடி வரும் தென்றல் போல் ஆடி வரும் மயிலை போல் கூவி வரும் குயிலை போல் உன்னை நாடி வந்திருக்கும் இந்த பெண்ணை விட்டு விட்டு ஓடிவிடாமல் கூடி வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாங்கலியும் ஜீவன சேசுனா தந்தே பத்மாமி சுவகே சங்கீத தர்தாசீனம் தம்பி நீ தாலி கட்ட போற பொண்ணை எந்த விதத்திலையும் கண்கலந்து விட கூடாது பெண்கள் நம் வீட்டின் கண்கள் மாதிரி அந்த கண்ணை நீ கண்களுக்கு விடலாமா அம்மா தங்கச்சி உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கானே உன் புருசை அவன் என்னைக்குமே முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்க பழகிக்கணும் அதனால நீ என்ன பண்ற ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ கொண்டு வர பாலை தண்ணி கலக்காம காய்ச்சுற அரை லிட்டர் கால் லிட்டர் பாலை சுண்ட காச்சி அப்படியே ஒரு அருமையான லட்டு எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுக்கற குடுத்துட்டு அவன் காலை விழுவுற வரட்டுமா அடுத்து இந்த திருமணத்திற்கு சிலுக்கு வந்து சண்டை போட்டால் மாங்கல்யம் தந்து நானே கேசுனா தந்தே சங்கீத பத்மா கெட்டு மேடம் ஏய் தாலிய கட்டுவாய் நின்று தாலி எனக்கு கெட்ட சொல்லியா தாலி கட்டுற கழுத்து இங்க இருக்கிறப்ப எ தாலி கட்டுறானே பகல்ல போய் சொல்றிய பஸ் ஸ்டாண்டு வாசல கண்ணடிச்சு கூப்பிட்டதை மறந்துட்டியா பார்க்ல இருந்து பூவை திருடி என் தலையில வச்சதை மறந்துட்டியா கூட்டமே இல்லாத சினிமா தேட்டருக்கு கூட்டிட்டு போய் அவ கூட மறந்துட்டியாய ஒரு பத்தினி நான் ஒரு பத்தினி அந்த கண்ணகி ஒரு மதுரை எரிச்சா நான் இந்த மனமேடைய எரிக்காம போக மாட்டேன் ஐயோயோ பார்த்துட்டு இருக்கல போங்கோ போங்கோ ஓடுங்கோ அடுத்தபடியாக உன்னை நான் சந்தித்தேங்கிற படத்தில் கவுண்டமணி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதே கேரக்டரை மற்ற நடிகர்கள்லாம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அம்மா அப்பா மம்மி டேடி ப்ளீஸ் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கம்மா அம்மா குழம்பு ஊத்துங்கம்மா குழம்பு இல்லையா குழம்பு இல்லையா அப்ப குருமாவது ஊத்துமா குருமா கூட இல்ல குருமா இல்லையா வச்சுக்க நீயே வச்சுக்க ஊசி போட்டும் நான் அடுத்த விட்ட பாக்குறேன் அம்மா பெரியவங்களே தாய்மார்களே சகோதரர்களே கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கம்மா கொஞ்சம் போல குழம்பு ஊத்துங்கம்மா அடப்பாவி நீயா நான் பிச்சைக்காரன்ல நினைச்சேன் பிச்சைக்காரன விட நான் மோசமா போயிட்டேனா சி முகரே பாரு நான் அடுத்த விட்ட பாக்குறேன் இவ என்ன நான் வருவேன்னு தெரிஞ்ச வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் இந்த கேரக்டரில் சிவாஜி அவர்கள் அப்பா அப்பா சுபதி பழைய சோறு இருக்காபா பக்கத்து வீட்டில் பாயசம் போட்டாகோ எதிர் வீட்டில் இடியாப்ப கொடுத்தாக அதெல்லாம் ஐயோ உடம்புக்கு ஒத்து வரலப்பா தாக்கு குருசியா பழைய சோரோ தபா தூண்டு ஊருகாய கொடுத்தீடா அத ஓரவா திட்டுட்டு பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு உங்க தலையில கவுத்துட்டு போயிடுவானே அடுத்து தியாகராஜ பகதர் தாயே தாயே அமுதம் படைத்து விட்டீர்களா அமுதம் படைத்து விட்டீர்களானால் இந்த திருவோட்டில் அமுதம் போடுங்கள் படைக்கவில்லையா சரி நான் பக்கத்தில் இல்லத்துக்கு செல்கிறேன் தாயே அம்மா தாயே அமுதம் படைத்தீர்களா அமுதம் படைத்தார் இந்த திரு போடுங்கள் ஆ என்ன குமுதம் போடுகிறீர்கள் குமுதம் படித்து விட்டீர்களா யாரு படைத்தது டி ஆர் ராஜகுமாரியா அப்படி என்றால் அமுதம் வேண்டாம் குமுதமே போதும் அடுத்தபடியாக லூஸ் மோகன் தாயா துபாய் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஷோர் இருந்தால் போகிறேன் இங்கேஜா ஷோர் இல்லையா அது சரி விடு சப்பாத்தி கூடு சப்பாத்தி கொடு இல்லையா அது சரி விடு பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் அம்மா தாயா இட்லிக்காரம்மா இதாம்மா அது பைசா அது இருந்தால் போடுமா இங்கேஜா பைச இல்லையா ஷோர் பற்றி கொஞ்சம் நேரம் ஆகும்மா பதினாலு விடு அது வெளிலையும் உங்கள் வீட்டு டிவியில் கிரிக்கெட் பார்த்துன்னுக்குறேன் அப்பா இல்லை ஷோர் போட்டு அடுத்து டி ராஜேந்திர அவர்கள் ஏக்கா எங்கிட்ட இருக்குது பழைய சோறு உங்க வீட்டு சட்டில இருக்குது புளிச்ச மோரு பக்கத்து வீட்டு அடுப்புல வேகுது கறி சாரு அவங்க வீட்டுலயே கிடைக்குது சுடு சோறு அம்மா இதெல்லாம் நான் ஏன் துடிக்குது என் வயிறு அடுத்து நம்பியார் அவர்கள் ஆய் சுஷிலா யகோடி போயிருந்த கதுவை தோட்ட துறக்கலை காலிங் பல் அடிச்ச துறக்கல யனோடி போட போற பழைய சாதமா பழைய சாதம் வாங்கி பத்து வருஷமாச்சு தயவு செய்து தகபக்கம் போடு மாட்டியா டாய் பைரவா இவ்வளவு கூட்டணு வாடா நம்ம கூட பிச்சை எடுக்க அடுத்து டி ஆர் ராமச்சந்திரன் சார் சார் மேடம் ஹலோ என்னது வீடு பூட்டி எல்லாம் பிச்சை எடுக்க போயிருப்பாங்களோ ஹலோ ஓ யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததே பிரமையா இருக்குமோ ஹலோ ஓ என்னைதான் கூப்பிடுறாங்க மேடம் பழி சொரு போறீங்களா பல பலே நல்லா இருக்க மேடம் உங்க பேர் என்ன செருப்பு செருப்பு பேஷ் பெஷ் ரொம்ப பிர அடுத்து உசிலை மணி அம்மா தங்கச்சி ஷோரி இருக்கிட்டா ஷோரி இல்லையா பலயூசி ஒரு சரி போடுமா செடி கட்டி பிரயோஜனம் இல்லை பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் அம்மா பலயூஷரி இருக்கிட்டா பலயூச இல்லையா ஆ என்ன டிஃபன் கொடுக்குறீங்க ஒரு டம்ளர் காப்பி கொடுங்களேன் நான் எப்பவுமே டிஃபன் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன் பேஷ் பேஷ் காப்பா விஷமா ஏ என்ன வைத்தியம் கழிக்கிடுச்சி அடுத்து டிஎஸ் பாளைய அவர்கள் எம்மா சுமதி நானும் எவ்வளவோ நாளாக உங்கள் வீட்டில் சும்மா பிச்சை எடுக்கிறேன் ஆனால் நீ இந்த கல் வச்ச அரிசியில் சோற்ற வடித்து சும்மா இந்த கல்லை கடிக்கும் போது சும்மா கட்ட 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 டக்க டக்கட்டை என் பல்லெல்லாம் உடஞ்சி போகுது நல்லா அரிசியாக வாங்கி வடித்து பழைய சோறாக போடுமா வேதனை வேதனா ஐயோ வைத்தல்லாம் கலக்கிறது வேறே அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் அம்மா அக்கா மாமா மச்சா எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு மூணு எண்ணுவேன் சுசூபிக்கனா அதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு போடலேன்னா வலது கையில் இருக்கிற தட்டு சும்பா இடது கைக்கோ இடது கையில் இருக்கிற தட்டு சும்பா வலது கைக்கோ பறந்து பறந்து வந்து எல்லார் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டையும் உங்கள் வீட்டில் எடுத்து வந்து கூட்டிடும் ருஜூவி கதா இதை எதுக்கு சொல்கிறதா ஹாஹா நான் சொல்கிறது தான் செய்வேன் தான் சொல்லுவேன் அடுத்து இளையதிலகம் ஆன்டி பக்கத்து வீட்டு பாபிகிட்டே கேட்டால் அவங்க உங்கள் வீட்டுக்கு போக சொன்னாங்க உங்கள் கிட்டே கேட்டால் பக்கத்து வீட்டுக்கு போக சொல்கிறீங்க நான் எங்கே போய் சாப்பிடுவேன் பரவாயில்ல கேட்டிட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அடுத்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தஞ்சையில் விளையும் தங்க சம்பா அரிசி சமைத்து தசைக்கு சத்தான புடலங்காய் கறி வைத்து துவரம்பருப்பு சாம்பார் வைத்து பசும் நெய் ஊற்றி குரலுக்கு வளமான மிளகு ரசம் வைத்து கட்டி தயிருடன் அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி தங்கை ஆகியோருடன் குடும்பத்தோடு சாப்பிட்டாள் உடலுக்கு ஊக்கம் அறிவுக்கு ஆக்கம் பொண்ணப்போல ஆத்தா உன்னை பெற்று போட்டா என்னை பற்ற ஆத்தா பிச்சை எடுக்க விட்டா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பசிக்குது அம்மா கொஞ்சம் ஊத்துங்கம்மா பசிக்குது ஊருவாக கொடுங்கம்மா ரொம்ப பசிக்குது இது மக்கள் நாயகன் ராமராஜன் அடுத்து கே எஸ் ராஜா சாணி கிராமம் தசரதபுரம் நாலாவது தெருவில் இருக்கும் இருபத்தஞ்சு வீடுகளின் சோறு போட தயாராக இருங்கள் முதல் வீட்டில் சோறு போட இருக்கும் அமுதாம் நீங்கள் ஆ என்ற குழம்பு வைக்க வேண்டும் என்ன வைக்கிறீர்கள் அரணி குழம்பா அரணி குழம்பு உடலுக்கு கெடுதி அதனால் அடுத்த வீட்டுக்கு செல்கிறேன் குமுதா அவர்களை நீங்கள் பா என்ற இடத்தில் சோறு போட வேண்டும் என்றும் கேட்கிறேன் ஓ பூ என்ற புழுங்கல் அரிசி போட்டுவிட்டதால் நான் அடுத்த வீட்டிற்கு செல்கிறேன் மூ என்ற முனியமாம் நீங்கள் மூ என்ற முருங்குகாய் குழம்பு வைக்க தூண்டுகிறேன் ஆ முட்டை குழம்பு வைக்காததால் உங்கள் தலையில் மூ என்று முட்டி கொண்டு செல்கிறேன் யா என்று யாரும் பா என்று பழையது போடாததால் கா என்று காரி தூ என்று தப்பிவிட்டு சே என்று செல்கிறேன் ஆ பாய்கின்றே என் வயிறு பசிக்கிறதே அடுத்தபடியாக இப்பொழுது திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு படத்தின் ரெயிலரை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் ஊரையும் மாத்திக்கலாம் பேரையும் மாத்திக்கலாம் சட்டையும் மாத்திக்கலாம் பேண்டையும் மாத்திக்கலாம் நாயகனமா அத்த ஐயோ பிக்சர் சவதியுடன் வழங்கும் மாபெரும் மட்டமான படம் தான் சேரிக்கரை நாத்த நவரசங்களை இரண்டாக பிழிந்து பதினெட்டு ரசமாக தருகிறார் இப்படத்தின் நாயகன் லாலா 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 லிலி லிலி லுலு இது போன்ற இனிமையான பாடல்களுக்கு அருமையாக வாயசைத்து நடித்திருக்கும் படம் தான் சேரிக்கரை நாத்தக்காற்றே தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்றாலும் இப்படத்தை ஒரு அவார்டு படமாக எடுத்தே தீர்வேன் என்று தயாரிப்பாளரும் நாயகனுமான ஐயோகா நலி சபதம் செய்து எடுத்த படம் தான் சேரிக்கரை நாத்தக்காற்றே முதல் முறையாக கதாநாயகன் விக்கு வைத்து நடித்திருக்கிறார் இதில் வரும் ஒவ்வொரு காட்சியையும் உணர்ச்சி பூர்வமாக எடுக்க வேண்டும் என்றுதான் தயாரிப்பாளரையே நடிக்க வைத்தேன் இவர் வருங்காலத்தில் ஒரு நல்ல ராமராஜனின் வாரிசாக திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறுகிறார் இப்படத்தின் டைரக்டர் அம்மா அப்பா ஐயோ தலைவழிக்குதே ரசிகர்களின் ஆரவாரங்களோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் படம் தான் மிகவும் டைமிங்குடன் மான்கொம்பு சண்டையை முறையாக பயின்று முறையான மான்கொம்பு சண்டை காட்சிகள் அடங்கிய படம் தான் சேரிக்கரை நாத்த காற்றே செவிடர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் நாயகனின் உணர்ச்சிகளை சிரித்தால் சிரிக்கிறார் என்றும் அழுதால் அழுகிறார் என்றும் எழுத்து மூலமாக காண்பிக்கப்பட வேண்டிய முதல் தமிழ் படம் தான் கதை ஐயோ வசனம் ஐயோ தயாரிப்பு ஐயோ நாயகன் ஐயோ டைரக்ஷன் ஜீரோ உங்கள் ஊர் உருப்படாத தியேட்டர்களில் செருப்படி வாங்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் படம் தான் சேரிக்கரை நாத்த காற்றே இன்றே எல்லோரும் கூவத்தில் கால் கழுவி விட்டு பார்த்து வர வேண்டிய படம் சேரிக்கரை நாத்த காற்றே நாத்த காற்றே நாத்த அடுத்தபடியாக சில ஜெயில் பாடல்கள் எண்ணி பார்த்தேன் ஜெயிலு கம்பி தட்டி பார்த்தா எல்லாம் டமி குடும்பம் இருக்கு என்ன நம்பி தூ துறந்து விடுடா ஜெயிலர் தம்பி துறந்து விடுடா ஜெயிலர் தம்பி அடுத்தபடியாக கேபி பி சுந்தரம்பால் மூன்றானது கம்பி இரண்டானது எண்ணி பார்க்கையிலே மூன்றானது நான்கானது கம்பி ஐந்தானது எண்ணி எண்ணியம் கை தேய்ந்தது கை தேய்ந்தது கை தேய்ந்தது அடுத்தபடியாக நாகூர் அனிஃபா ஜெயிலரிடம் கையேந்துங்கள் அவன் ஜெயிலுக்கு கதவை திறப்பதும் இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் இல்லை பூட்டை உடைத்து வெளியே ஓடுங்கள் இல்லை பூட்டை உடைத்து வெளியே ஓடுங்கள் அடுத்தபடியாக ஷேக் முகமது தமிழகத்து ஜெயிலு கம்பி பார்த்து வருவோம் நல்ல கம்பி இருந்துச்சுனா சுட்டு வருவோம் இரும்பு கடையை பார்த்து நாம எடைக்கி போடுவோம் கிடைக்கும் காசை வைத்து நாம குடும்பம் நடத்துவோம் தமிழகத்து ஜெயிலு கம்பி பார்த்து வருவோம் நல்ல கம்பி இருந்துச்சுனா சுட்டு வருவோம் அடுத்தபடியாக சீர்காழி கோவிந்தராஜன் கம்பி என்ன நேரம் இல்லை எண்ணி பார்த்தேன் முடியவில்லை வாலிபத்தில் உள்ள வந்தேன் வயசாச்சு விடவும் இல்லை வயசாச்சு விடவும் இல்லை அடுத்தபடியாக சந்திரபாபு புத்தியுள்ள மனிதன் எல்லாம் கம்பி சுடுவதில்லை கம்பி சுட்ட மனிதன் எல்லாம் கம்பி எண்ணுவதில்லை கம்பி எண்ணுவதில்லை ரப்ப பப்ப 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 பப்பா பப்ப 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 பப்பா அடுத்தபடியாக டிஎம் சமந்தராஜன் அவனுக்கு என்ன திருடி விட்டான் அகப்பட்டவன் நானல்லவா ஐயிரண்டு வீட்டினிலே கையிரண்டை வைத்து விட்டான் கையிரண்டை வைத்து விட்டான் அடுத்தபடியாக இளையராஜா கம்பி எந்த பக்கம் பார்த்தாலும் கம்பி கம்பி என்னை வெறுத்துப்பட்டேன் தம்பி வேலூர் பார்த்து நானும் வெறுத்து புட்டன் தம்பி சேலத்துக்கு போனாலும் துருபிடிச்ச கம்பி கம்பி எந்த பக்கம் பார்த்தாலும் கம்பி கம்பி எண்ணி எண்ணி வெறுத்து புட்டன் தம்பி அடுத்தபடியாக இயேசுதாஸ் அவர்கள் சேலம் தெரிஞ்சுக்கிட்டேன் வேலூரும் புரிஞ்சுக்கிட்டேன் சுப்பையாயே சுப்பையா சென்ன ஜெயிலு கம்பி என்ன நானும் வந்துட்டேன் நீ சுப்பையாயே சுப்பையா எந்த ஜெயிலையும் ஒழுங்கான சோறு இல்லை எங்க போனாலும் கூட காட்சி ஊத்துராணி சேலம் தெரிஞ்சுக்கிட்டேன் வேலூரும் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தபடியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனையோ கம்பி கம்பினா எண்ணி புட்டேன் எத்தனையோ குத்தம் பண்ணியும் இப்போ நான் தப்பிச்சிட்டேன் சுட்ட நகை எல்லாத்தையும் வீட்டில் ஒழிச்சிட்டேன் மாமேங்கிட்ட சொன்னதுனால இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் மாம்காரன் வந்தான் அடித்தான் மிதித்தான் கையை காலத்தானே விளங்க போட்டான் தலையிலும் கையிலும் காலிலும் முதுகிலும் ஐயோ யோ அம்மம் அப்பப்பா அடுத்தபடியாக ஒரு நடிகர் காலனி அந்த நடிகர் காலனியில் லூஸ் மோகன் தன்னுடைய நாய்க்கு சோறு வைக்கிறாரு அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற நடிகர் நாயெல்லாம் வந்து அங்கே சண்டை போட்டால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை இப்போ லூஸ் மோகன் தன்னுடைய நாய்க்கு சோறு வைக்கிறாரு ஜ நாயே மெனி நாயே இங்களா ஷூட்டிங் மிஸ்டே உனக்கு பொறை வாங்கி வச்சிருக்கிறேன் ஏ சுன்னே ஏன் ஜெய் ஷியாய் விட்டு நாய் வேற மாதிரி இருக்கிறதே ஓ ஓ ஓ ஓ

இங்க பாரு ஜ பத வந்து பாகவது நாய் கொலைச்ச ஒன்றியா எல்லா நாயும் வயிடுச்சு

சில்குட்டு நாய் வந்தோம் எல்லா ஊட்டி நாயும் ஓடி நிக்க இதுவரை செம்புமுத்துவின் மகன் ஈயமுத்து உங்களை கிளிக்கா கிழிக்காமட்டி சிரிக்க வச்சத நீங்கள் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆமா

கல்யாணி ரகுபதி இந்த கேசட்டில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே இதை நகைச்சுவை உணர்வுடன் மட்டும் எடுத்துக்கொண்டு தவறுகள் இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறோம்